இந்த பிஏசிஎல் லிமிட்டடோட ரீஃபண்ட் அப்ளிகேஷன் வந்து நம்ம பண்ணுறப்ப முக்கியமாக நமக்கு வந்து என்னென்ன தேவை, அதெல்லாம் வந்து நமக்கு வேணுமா, கட்டாயம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நண்பர்கள் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த விவரங்கள் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் பயன்படும் இல்லாமல் பிறருக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களும் வந்து பயன்படுறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் கோரிக்கை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம், ஆன்லைனில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அதை அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி ப்ராசஸ் எப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதோட அந்த ரெண்டு வீடியோட டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவை, நம்ம வந்து என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம பான் கார்டு வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும். ஸோ அந்த பான் கார்டு என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து பான் கார்டு வந்து கண்டிப்பாக தேவை தான். நீங்கள் பான் கார்டு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த அப்லோட் பண்ணுறப்ப வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணணுமா, ஸ்கேனில் கலரில் பண்ணணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ வந்து அவங்க வந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் தான் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, கிரே ஸ்கில் மோடும் கிடையாது, கலர் மோடும் கிடையாது, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மோடு. ஸோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது உங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் தான் வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ என்கிட்ட இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா உங்களோட நியரஸ்ட்டு பான் சென்டர் எதுவோ அந்த பான் சென்டர் நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒன் வீக்லேயும் வந்து வர மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்கள நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பான் கார்டு வந்து நீங்கள் உடனே வாங்க முடியும். ஸோ நம்ம குளுத்தலை மற்றும் கரூரில் யாரும் இருந்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சிஎஸ் நம்மளோட சாந்தி ப்ரௌசிங் சென்டர் குளுத்தலை மற்றும் சாந்தி ப்ரௌசிங் சென்டர் பெருகமணி, இது ரெண்டு கடையும் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணிங்கன்னா உடனடியாக நாங்கள் வந்து பான் கார்டு வந்து வாங்கி தரதுக்கு எல்லா வழிகளும் வச்சுருக்கோம். ஸோ வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பான் கார்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசன் அது வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம உங்களோட பேங்க் செக்கு, உங்கள் பேங்க் செக் வந்து இருக்கா இல்லையா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ வந்து பேங்க் செக் புக் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செபி பிஎஸ்சியில் ரீஃபண்ட் ஆடையிலேயே வந்து இந்த வங்கியாளர்கிட்ட வந்து நம்ம வந்து பேங்க்கில் போய் ஒரு சீல் வச்சு ஒரு லெட்ரு வாங்கினா போதும். ஸோ வந்து செக் புக் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த லெட்டரை வச்சு நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து அதற்கும் நீங்கள் வந்து ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம், ஒன்றும் பயப்பட வேணாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க பிஎஸ்சியனோட சர்டிஃபிகேட் நகல், அது உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக வந்து அவங்க பிஎஸ்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணுவோன்னே அந்த சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக எதுவும் ரசீதுகள் எதுவும் வச்சுருந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ரசீதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து என்கிட்ட 4 சர்டிஃபிகேட் இருக்குது, மொத்தம் வந்து 10 சர்டிஃபிகேட், ஆனால் 4 தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த 4 தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ வந்து மீதி உள்ள அமௌண்ட் நான் கட்டியிருக்கேன்னு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா அதற்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ வந்து இந்த 4 நீங்கள் 10 4 தான் வச்சுருக்கீங்கன்னா 4 தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதற்கான டோட்டல் அமௌண்ட்டு தான் நம்மளும் வந்து பண்ண முடியுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது நம்ம ஒரு எதுவும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் முதல்ல வீட்டில் நல்லாவே தொலைவி பார்த்து உங்களோட ரிசிப்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுங்க. முதல்ல எடுத்ததுக்கப்புறம் அதோட அதுக்கு வந்து டோட்டல் பண்ணுங்கள், உங்களோட ரிசிப்டில் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணுங்கள். ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட்டு அதான் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ 100,000 ரூபா கட்டியிருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இப்போ 50,000 தான் அந்த ஸ்லிப்பு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த 50,000 தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஏன் அப்படின்னாக்கா அது அப்லோட் பண்ணுறதுக்கு தான் கிளைமிங் கொடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம என்ன எத்தனை சான்றுகள் வைக்கிறோமோ அத்தனை சான்றுகளுக்கு வந்து ரீஃபண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து இந்த சான்றுகள் ரசீதை வந்து நீங்கள் வந்து முதல்ல பத்திரமா வச்சுக்கோங்க, முதல்ல வீட்டில் இருக்க தேடி பிடிச்சி கண்டுபிடிங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து தேடி ரிசிப்ட்லாம் தேடி எடுத்து நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. கால்குலேஷன் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஏஜென்ட்டோ யாரையும் வந்து நீங்கள் நம்பி யார்ட்டையும் கொடுத்துறாங்க, நீங்களே வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து முயற்சி பண்ணுங்கள். அப்படிலாம் உங்களோட நியரஸ்ட்டு கம்ப்யூட்டர் சென்டர் அவங்கள்ட்ட போனீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் போகிறப்ப என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னாக்கா பான் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பிஎஸ்சியோட சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்சியோட ரிசிப்ட்டு, செக் புக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போகணும். இந்த பிஎஸ்சிஎஸ் சான்றிதழ் படி உங்களோட பேர் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணுறப்ப அவங்க வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் என்ன நேம் கொடுத்துருவாங்களோ அதையும் நம்ம வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஏற்றணும். அப்புறம் கூட்டுத்தொகைங்கிறது உங்களோட
அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணணும். உங்கள்கிட்ட கையில் இருக்க ரிசிப்டில் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த கூட்டுத்தொகை, இந்த கூட்டுத்தொகைன்றது தப்பாக இருக்குது, கூட்டுத்தொகை மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவோ அந்த கூட்டுத்தொகை தான். அப்புறம் பான் கார்டு படி பேர் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணணும், அந்த பேன் நம்பர் வித் நேம் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பேனில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் என்னவோ அந்த பேன் நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும். உங்களோட வங்கி கணக்கு எண், இந்த உங்கள் வங்கி கணக்கு எண் வந்து உங்கள் பேங்க் பாஸ்புக்லேயே இருக்கும். ஸோ வந்து பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி உங்களோட பேங்க் எந்த பேங்க்கோ எந்த பேங்க் நம்பரோ அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக கொடுங்க. அடுத்து பேங்க் பேர் என்னவோ அந்த பேங்க் பேர் கொடுங்க. நிறைய பேர் இந்த ஐஎஃப்எஸ் கோடு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐஎஃப்எஸ் கோடும் உங்களோட வங்கி புத்தகத்திலே வந்து இருக்கும். சப்போஸ் இல்லைனாலும் இப்போ நம்ம கூகுள் சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு உங்களோட பேங்க்கு பேங்க் வந்து உங்களோட ஊரோட பேர் அடிச்சுட்டு ஐஎஃப்எஸ் கோடு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த ஐஎஃப்எஸ் கோடு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த ஐஎஃப்எஸ் கோடு தான் மேக்ஸிமம் உங்களோட அக்கௌண்ட் நம்பரோட ஃப்ரண்ட் முதல் நாலு எடுத்தாவே இருக்கும். ஸோ வந்து அதை வந்து அதிகம் வந்து நீங்கள் ஒரு நாள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஐஎஃப்எஸ் கோடு எடுக்க தெரியலனாலும் அதற்காக நான் வந்து ஒரு வீடியோ போகிறேன் பிஎஸ்சி லிமிட்டெடுக்காக. ஸோ அந்த இந்த பிஎஸ்சி முதலீட்டில் வந்து ஏற்கனவே வந்து எவ்வளோனா 2500 ரூபாய்க்கு தொகையை வந்து ரீஃபண்ட் பண்ணாங்க. ஸோ வந்து அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அதிகபட்ச அமௌண்ட் வந்து இப்போ வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா செபி பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் .co.in தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் மேலும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னாக்க கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து நல்லாவே டைப் பண்ணுங்கள், கொஸ்டின் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கெலாம் வந்து ஒரு ஆன்சராக வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களோட கேள்விகள் அதனால் வந்து நீங்கள் வந்து கீழே டைப் பண்ணுங்கள் மறக்காமல். பார்த்திங்கன்னா மீனாட்கள் மற்றும் புகார்களை பொறுத்தவரையில் பிஎஸ்சிஎல் முதலீட்டு ஹெல்ப்லைன் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா 02-6121-6966 இந்த நம்பரில் வந்து நம்ம வந்து கால் பண்ணி நம்மளோட டீட்டெயில் வந்து கேட்கலாம். ஸோ வந்து தமிழில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம சிஎஸ்சி தமிழ் பர்சன்ட் சேனலும் நாங்களும் வந்து ரெடியாகவே இருக்கிறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட கேள்விகள் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரே நாள் உங்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை வந்து நாங்கள் வந்து எடுத்துகிறோம். பிஎஸ்சிஎல் சான்றிதழ்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணுங்க. அந்த கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஸ்கேன் பண்ணுறப்ப கலர் மோடும் கிடையாது, கிரே ஸ்கல் மோடும் கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் தான் வந்து நம்மளை வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா April 30. ஸோ வந்து நீங்கள் இருக்கிற உங்கள்கிட்ட இருக்க கையில் இருக்க ரிசிப்ட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தேடி பிடிச்சி எடுத்து அதனோட கால்குலேஷன் ஃபஸ்ட்டு பண்ணி பிடிச்சிருங்க. அந்த அதுக்கு தான் வந்து நம்ம கிளைமிங் வந்து பண்ண முடியுங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 30 தேதிக்குள்ளே உங்களோட இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்குறதுக்கான நடவடிக்கை வந்துட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு எப்போ வந்து அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்டாங்க. ஸோ வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, அமௌண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த டேட்டு April 30 வந்து முடியணும். April 30 முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதங்கள் வந்து அவங்க வந்து டைம் எடுக்கலாம். ஏன்னா வெரிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்லாம் வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா இல்லையாட்டு அவங்க வெரிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கடக்கம் தான் வந்து அவங்க கிரே பிளாக் அண்ட் ஒயிட் மோடில் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவங்க செபியில் வந்து ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு எப்படியும் 2 மாதங்கள் ஆகும். ஸோ உங்களோட அமௌண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வருவதற்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க. இது வந்து அதிகபட்ச நேரம் 4 நாட்கள் தான். ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கையில் கிடைக்கிற மாதிரி செபி வந்து ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து மறக்காமல் உங்களோட பான் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பிஎஸ்சிஎல் ரிசிப்ட்டு, பேங்க்கோட பாஸ்புக்கு, அது ஐஎஃப்எஸ் கோடு இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போனீங்கன்னா அவங்களே நான் வந்து ஐஎஃப்எஸ் கோடு அவங்களே எடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய நடவடிக்கைலாம் எடுப்பாங்க. ஸோ வந்து ஐஎஃப்எஸ் கோடு இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, பேன் கார்டு தான் முக்கியங்க. ஸோ வந்து பேன் கார்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். பேன் கார்டை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே போகணும். பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன உங்களோட செக் புக் கேட்பாங்க. சப்போஸ் செக் புக் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட போய்ட்டு உங்களோட டீட்டெயில் வந்து அவரே வந்து ஃபில் பண்ணி ஒரு சீல்னு வச்சு தருவாங்க. ஸோ அந்த அந்த சர்டிஃபிகேட் வந்து இதில் வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். செக் புக் இல்லைனா ஃபஸ்ட்டு கேட்டு பாருங்கள். ஏன்னா செக் புக் கேட்டிங்க அப்படின்னாக்க மினிமம் பேலன்ஸ் வந்து அவங்க பேங்க்கில் வந்து 1000 ரூபா வந்து இருப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அவ்வளோலாம் இது இல்லைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் செக் புக் வாங்க வேணாம். அந்த ரிசிப்டையே நீங்கள் வந்து பேங்க்கில் போய் ஒரு சீல் மட்டும் வாங்கிட்டு வந்து இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிஎஸ்சி தமிழ் பசங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கேள்விகளை வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் வந்து பலருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அதை வந்து மறந்துட வேணாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ